திமுகவிலிருந்து எம்எம் அப்துல்லா இணைப்பில் இருக்கிறார் சார். வணக்கம். வணக்கம்மா. சார், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அமைச்சரவை மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நாளைக்கு பதவியேற்க இருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினை மட்டும் முன்னிறுத்த என்ன காரணம் சார்? முதலில் துணை முதல்வராக பதவியேற்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்ன பொறுத்தவரை நீண்ட நாளாக எதிர்பார்க்கப்பட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் பொலிட்டீஷியன், அவர் முத முதல்ல தேர்தல் பிரச்சாரம் அவர் ஆரம்பிச்சது 2019 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒரே ஒரு எம்பி கூட இல்லாமல் இருந்த நேரம். அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 40 கைப்பற்றி அந்த அவருடைய பிரச்சாரத்தின் பலனாக இன்றைக்கு மாபெரும் வெற்றியை நாம் அடைந்தோம். அதன் பின் தொடர்ச்சியாக 2021 தேர்தல், அதுக்கப்புறம் நடந்த உள்ளாட்சி தேர்தல், அதன் பிறகு இப்போது நடந்த இந்த தேர்தல் முதற்கொண்டு அவருடைய பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வலிமையா இருந்திருக்கு இயக்கத்துக்கு. ஆகவே அவர் தகுதியானவர். அதே மாதிரி ஆஸ் அ மினிஸ்டர், இஸ் அப்ரூவ்டு மினிஸ்டர், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். அவர் வந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு உலக அளவில் தமிழ்நாட்டோட பேர் போயிருக்காது, எல்லாருக்குமே தெரியுது, நான் தனியா சொல்ல வேண்டியது இல்லை. இஸ் அப்ரூவ்டு பொலிட்டீஷியன், ப்ரூவ்டு அட்மினிஸ்ட்ரேட்டர், இஸ் அ ஏபிள் பர்சன் அண்ட் இஸ் அ வெரி ஃபிட் பர்சன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.